மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறுமி லாவண்யா அவர்களுடைய தற்கொலை, அந்த தற்கொலையை நீதி விசாரணையை ஒழுங்காக நடத்த சொல்லி நாம பெரிய அளவில் குரல் கொடுக்க வேண்டிய இல்லாமல் வந்துச்சு. அதற்காக உலகம் முழுவதும் குரல் கொடுத்த அனைத்து நபர்களுக்கும் நன்றி. ஏன்னா இந்த வழக்கு சிபிஐ நோக்கி நகர்த்தியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம். இதில் இதுவரைக்கும் திமுக சார்பாகவும் தமிழக காவல்துறைக்கு சார்பாகவும் ஊர் ஃபுல்லாக எல்லா சேனலும் போய் உட்காந்துக்கிட்டு வக்காலத்து வாங்கின எல்லா நபர்களும் இன்னைக்கு தலை குனியணும். ஏன்னா இதில் நாம் என்ன குற்றச்சாட்டு வச்சோம், தமிழக காவல்துறை எந்த விதமாக செயல்படும் நம்ம சந்தேகங்களை எழுப்பணுமோ அந்த சந்தேகங்கள் எல்லாம் நியாயமானவன்னு சொல்லி தான், அந்த சந்தேகங்களும் நியாயமானவன்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த வழக்கு சிபிஐ நோக்கி நகர்த்தியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம். இந்த இடத்துல தமிழகத்திலிருந்த அனைத்து நபர்களும் முக்கியமாக திமுகவுக்கு ஓட்டு போட்ட இந்து குடும்பங்கள் எல்லாரும், பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த எல்லா இந்து குடும்பங்களும் கொஞ்சம் 10 நிமிஷம் கவனிங்க. ஏன்னா நீங்க ஓட்டு போட்டீங்க பாருங்க, அதாவது திமுகவுக்கு பரம்பரை பரம்பரையா ஓட்டு போட்ட ஒரு திமுக நிர்வாகியோடைய குழந்தை மரணத்துல கூட திமுக அரசு எந்த அளவுக்கு அரசியல் ஆதாயம் தேடுன்ற விழிப்புணர்வு உங்கள்ட்ட வரும். இப்ப இந்த தீர்ப்புல சொல்லப்பட்ட முக்கியமான விவரங்களை நம்ம பார்க்கலாம். அதுல முக்கியமான சில முக்கியமான ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. இந்த 5 பாயிண்ட் மட்டும் உங்க எல்லா பேருக்கும் சொல்ற கேளுங்க. விஷயம் முதலாவது என்ன அப்படின்னா, அது முதல் இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அதை ஆரம்பிக்கும் போதே இந்த குற்றச்சாட்டு இல்லையா, மதம் மாற்றம் சம்பந்தப்பட்ட அழுத்தம் இருந்ததுக்கான குற்றச்சாட்டு, அதை முழுவதுமாக நிராகரிக்க முடியாது அப்படியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது, ஆனா அது விசாரிக்கப்பட வேண்டியதே அப்படின்னு சொல்லிதான் அந்த தீர்ப்பு ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து நீதிமன்ற உத்தரவுல என்ன தெளிவா சொல்றாங்க அப்படின்னா, கூடுதல் விவரங்களை கணக்கில் எடுத்துக்கணும், அதை எடுத்துக்கிட்டு விசாரணையை மேற்கொண்டு நடத்துறதுக்கான உத்தரவு செய்யாம, அதாவது ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது, அந்த லாவண்யா அதுல பேசியிருக்காங்க, அது உண்மைத்தன்மையான ஆய்வு பண்ணிட்டு அதை கூடுதல் விஷயமா நம்ம எடுத்துக்கிட்டு அது கூடுதல் ஆதாரமா எடுத்துக்கிட்டு தான் விசாரணை ஆரம்பிச்சிடணும். கரெக்டா, ஒரு காவல்துறை நேர்மையான காவல்துறை அதை செஞ்சிடணும். ஆனா அதை செய்யாம வீடியோ எடுத்த நபர் மீது எஃப்ஐஆர் போட சொல்லி எஸ்பி உத்தரவிட்டிருக்காங்க, அந்த இடத்துல சந்தேகம் உருவாயது. உங்களுக்கு புரியுது உங்களுக்கு தீர்ப்பு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த தீர்ப்பு மேற்கோள் காட்டிட்டேன்னா, கூடுதல் விவரங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு விசாரணையை அதிகாரி விசாரணை துரிதப்படுத்த அதிகாரிக்கு உத்தரவிட்டிருக்க வேண்டும். ஆனா அதுக்கு பதிலாக வீடியோ எடுத்த நபர் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி எஸ்பி உத்தரவிட்டுள்ளார், அது மேற்கோள் காட்டியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு தவறு, அந்த எஸ்பி சொல்றீங்களே தயவுசு பதவி விலகி போயிருங்க, உங்களுக்கு மேல இனிமேல் ஒருத்தவங்க நம்பிக்கை வைக்க மாட்டான், இந்த அளவுக்கு மோசமா நடந்திருக்கீங்க. அந்த எஸ்பி அவர்கள் சொல்றேன், இதுக்கு மேல நல்ல வேஷம் போடாதீங்க. காவல்துறையினர் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழக அரசுடைய ஏவல்துறை, முக்கியமா திமுக அரசுக்கு ஏவல்துறையா மாறி இருக்கீங்க. அந்த அதிகார மட்டத்தில் கீழே இருக்கிற காவல்துறையினர் பாவம், உங்களோட குறைவான சம்பளம், ஒரு சராசரி அரசு ஊழியர் இருக்கக்கூடிய சம்பளம் கூட குறைவு, ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க. நீ மேலே அதிகார படத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் திமுக, அதுவும் திமுக அரசுக்கு சார்பாக வேலை பார்க்குறீங்கன்னா அது ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயம். அது என்னுடைய கருத்து. சரி, இப்போ ரெண்டாவது அந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மதம் மாற்றம் கோணம் தொடர்பான எந்த விவாதத்தையுமே காவல் கண்காணிப்பாளர் அமைதிப்படுத்த விரும்பினார். மதம் மாற்றம், அதாவது இதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய மதம் மாற்றம் சம்பந்தப்பட்ட புகார்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே சைலன்ஸ் ஆகிடணும். அதுக்கு தான் அந்த எஸ்பி முயற்சி பண்ணியிருக்காரு. அதை யார் சொல்றாங்க, நீதிமன்ற உத்தரத்தில் உத்தரவுல மேற்கோள் காட்டுறாங்க. ஏன்னா அதற்கான ஆதாரம் முழுவதுமா கிடைக்குது. அதுக்கடுத்து பாருங்க, வீடியோ எடுத்த நபரை எஸ்பி கிட்டத்தட்ட மிரட்டினார். எதோ தீர்ப்புல, நீதிமன்ற தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு, எஸ்பி இடத்துல வீடியோ எடுத்தாலே அவரை மிரட்ட முயற்சி பண்ணியிருக்காரு. அதனால அவர் தலைமறைவா இருந்து நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் காவல்துறையிட்டு அந்த மொபைல் போனை ஒப்படைக்கிறார். இது எவ்வளவு பெரிய கூத்து யோசிச்சு பாருங்க. அந்த நீ வீடியோ எடுத்த நபர் ஒருவேளை இந்த எஸ்பிட்ட முன்னாடியே சிக்கியிருந்தானே என்ன ஆயிருக்கும், அந்த ஒட்டுமொத்த வீடியோ காணாம போயிடும் அப்படிதானே. இப்போ அந்த வீடியோ கொடுத்ததுக்கு அப்புறமும் நிறைய வீடியோ வெளியிடுது, அந்த லட்சத்துலாம் இங்கே காவல்துறை இருக்குது. ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு, அடுத்த ரெண்டாவது வீடியோ எங்கேருந்து ரிலீஸ் ஆகுது, காவல்துறையிட்ட மொபைல் ஃபோன் போனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் எவ்வளோ கேவலம் நான் கேட்குறேன். இதில் கேளுங்க, ஊருக்கு ஊருக்குள்ளே நான் தான் நேர்மையான காவல் அதிகாரி உலகத்திலேயே அப்படின்னு ஒரு ஆளில் மேலே உட்காந்துருக்காரு. அவரெல்லாம் பதவி விலகிறது நல்லது. என்னை கேட்டால் இதுக்கு மேலே நீ உள்ளதையும் வச்சுங்கமே, உங்கள் லட்சணம் இதிலே தெரிஞ்சு போச்சு. ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை தற்கொலை பண்ணியிருக்கு, அந்த குழந்தைக்கு நீதி விசாரணை நேர்மையாக நடத்த சொல்லி கேட்டால் அதில் போய் அரசியல்வாதிகளுக்கு சார்பாக நிற்கிறீங்களே, இதுக்கு வெக்கப்படணுமா இல்லையா. காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் பற்றி கேட்குறேன். இதில் அவங்க மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எஸ்பி என்ன பண்ணியிருக்குன்னா, மத மாற்றம் சம்மந்தப்பட்ட கோணம் இருக்கே அப்படின்னு குற்றச்சாட்டையும் விசாரணையும் சொல்லி முடிஞ்சு போச்சு. அதை தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், மதம் மாற்றம் சம்பந்தப்பட்ட அழுத்தம் இருந்துச்சா அதையும் நாங்கள் விசாரிப்போம் சொல்லியிருந்தா இன்னைக்கு இவ்வளோ விஷயம் கிடையாது. இப்போ ஒட்டு மொத்தமாக அவசரப்பட்டு திமுக அரசு பதட்டப்பட்டு யாரையோ காப்பாற்ற முயற்சி பண்ண போய் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, ஒட்டு மொத்தமாக நிர்மூலமாக மக்கள் மத்தியில் நிற்கிறாங்க, நிர்வாணமாக நிற்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமாம், இதான உண்மை. ஒட்டுமொத்த காவல்துறை இப்போ அவமானப்பட்டு நிற்கிது, அமைச்சர்கள் மட்டும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க,
திமுக அரசு அவமானப்பட்டு நிக்குது. ஒரே ஒரு சிறுமி, அது உங்க சொந்த கட்சிக்காரனுடைய மக, அவ தற்கொலை பண்ணிருக்கா, அதுக்கு நீதி விசாரணை ஒழுங்கா நடத்துறதுக்கு இங்க திமுக அரசுக்கு திராணி இல்லை. ஆனா ஸ்டாலின் சொல்ற என்ன சொல்றாரு, மத அரசியலுக்கு இங்க இடம் இல்லை, இவர் தான் உச்சகட்ட மத அரசியல் பண்ணி தெரியாரு. இங்க மதமாற்றும் கும்பலுக்கு ஏத்தாமல் அரசியல் பண்ணி ஓட்டு சம்பாதிக்கலாம்னு திமுக நினைக்குது, ஸ்டாலின் நினைக்கிறாரு. அதுதான் தன்னுடைய சொந்த கட்சிக்காரங்க அவங்களுடைய நீதியை கூட ஒட்டுமொத்த புறக்கணிக்க தயாரா இருக்கு. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து 2 இயர்லி இந்த போலீஸ் அதிகாரிகளாகட்டும் இல்லாட்டி அரசியல்வாதிகளாகட்டும் ஒரு முடிவுக்கு நீங்க வரீங்க இல்லையா, அது ரொம்ப விரைவா நீங்க இவ்வளவு வேகமா முடிவுக்கு வரீங்க, ரெண்டு பக்கமே கண்டிக்கிறாங்க. ஆமா, ஒரு பக்கத்துல நீங்க ஒரு முடிவு எடுக்க, இன்னொரு கூட்டம் ஆளும் தரப்புல கூட திமுக அரசு முடிவு தான் பண்றீங்க, இது மத மாற்றத்தில் இல்லை, ஏன் அந்த முடிவுக்கு வரீங்க, நான் ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்றேன், ஒரு விசாரணை அமைக்கிறோம் முடிஞ்சு போச்சு. இந்த லட்சணத்துல அதுல என்ன சொல்றாங்க, மாநில காவல்துறையிடம் விசாரணை தொடர்ந்தால் தனக்கு நீதி கிடைக்காது என்று மனுதாரர் பயப்படுகிறார், அவரது அச்சம் நியாயமானது அப்படின்னா புரிஞ்சுதா. அதாவது ஒரு குழந்தைய நான் இழந்திருக்கிறேன், ஒரு பெற்றோர் வந்து நிக்கிறாங்க, அதுக்கு நீதி விசாரணை ஒழுங்கா நடத்துங்கன்னு கேக்குறாங்க, அதை வரவிடாம அந்த பெற்றோர் மீத அழுத்தங்களை உருவாக்குற காவல்துறை, அந்த பெற்றோர் மீத அழுத்தங்களை உருவாக்கக்கூடிய தமிழக அரசு, அந்த பெற்றோர் மீத அழுத்தங்களை உருவாக்கக்கூடிய திமுக அரசு, இது எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த அநியாயம் பண்ண என்ன நீதி கிடைக்கும் அப்படின்னு அச்சப்படுறதுக்கு நியாயம் அப்படின்னு லாவணி அவருடைய பெற்றோர் முக்கியமாக தகப்பனார் அச்சப்படுறது நியாயமானது சொல்லியாச்சா. இது பத்தாதுன்னு மேற்கொண்டு வலுவா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, எது இந்த உத்தரவில், அது என்னன்னா பாதிக்கப்பட்ட நபரின் குற்றச்சாட்டு. ஒன்று லாவணியா, இறந்து போன லாவணியோட குற்றச்சாட்டு, இன்னொன்று அவருடைய தந்தையோட குற்றச்சாட்டு. இந்த ரெண்டு குற்றச்சாட்டு தான் மெயினாக எடுத்து காவல்துறை அதன் கோணத்திலையும் விசாரிக்கும், மற்ற கோணத்திலையும் விசாரிக்க வேணாம் சொல்ல, ஆனால் அதனுடைய கோணத்திலையும் விசாரிக்கிறதுக்கு பதிலாக அதை முற்றிலாம் விட்டுட்டு அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய கதையை ஃபுல்லாக வலுப்படுத்துறதுக்காக காவல்துறை முயற்சி பண்ணியிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டும் அந்த அந்த தீர்ப்பில் இருக்கு. இதுக்கு மேலே காவல்துறை அசிங்கப்படணுமா நான் கேட்குறேன், இது சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளும் நீங்களா முன் வந்து பதவி விலகிறது நல்லது. இதற்கு மேல அந்த காவல் கண்காணிப்பாளர் ஆரம்பிச்சு உயர் அதிகாரி இருக்கீங்க, இதுக்கு மேல நீங்க மக்களுக்கு சேவை செய்வதற்கு எந்த பெரிய தகுதியும் உங்களுக்கு கிடையாது. ஆனா ஒரு சின்ன குழந்தை, பச்சை குழந்தையுடைய இறப்புல இவ்வளவு பெரிய அரசியல் சார்பாகவும் ஒரு குறிப்பிட்ட சார்பாகவும் நீங்க அதிகாரத்தை பயன்படுத்துறீங்கன்னா இது கூட வெக்கப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. எனவே நீங்களா பதவி விலகிறது நல்லது, அதான் நாகரிகம். இதுல அடுத்துதான் மிகவும் முக்கியமான விஷயத்துக்கு வருது அந்த தீர்ப்புல, என்னன்னா அந்த குழந்தையுடைய இறப்பு சம்பந்தப்பட்ட அறிக்கை இருக்கு இல்லையா, அந்த குழந்தையுடைய வாக்குமூலம், அதுல பெரிய டவுட்லாம் கிடையாது, அதுல எந்த பெரிய சந்தேகத்துக்கு இடம் இல்லை, தெளிவுபடுத்துறாங்க அதையும். எனவே அதை செய்யாமல் காவல் கண்காணிப்பாளர் மாற்று கோணத்தை முற்றிலுமாக ஒடுக்க நினைத்தார், இல்ல புறக்கணிக்க நினைத்தார், புரியுது உங்களுக்கு. அந்த குழந்தையுடைய அந்த வீடியோ இல்லாட்டி ஆதாரம் இல்லாட்டி அது இறப்புக்கு முன்னுக்கு எடுக்கப்பட்ட அந்த இறப்பு அறிக்கை இருக்கு இல்லையா, அந்த வாக்குமூலம், அதை எடுத்துக்கிட்டு அதையும் விசாரணை பண்ணணும்னு நினச்சிருக்கணும். ஆனால் அது முற்றிலுமாக ஒதுக்கிட்டு வேறொரு கணத்தில் போகிறதுக்காக காவல்துறை முயற்சி பண்ணியிருக்கின்றத அந்த உத்தரவுலே தெளிவுபடுத்துகிறாங்க. இதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், இதுக்கு நேர் எதிராக உட்காந்து யார் பேசிக்கிருந்தா, திமுக சார்பு கூடிய எல்லா ஊடகங்களும் உட்காந்து என்ன பேசுச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி, திமுக சார்பில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் மதமாற்றம் சம்மந்தப்பட்ட குற்றச்சாட்டை இல்லைன்னு பரப்புறதுனா முயற்சி பண்ணாங்க இல்லையா, அப்போ எல்லாம் என்ன நோக்கத்தோட செயல்படுறான், இந்துக்கள் எல்லாத்தையும் முட்டாளாக முயற்சி பண்றான், அதுதான் உண்மை. ஒரு குழந்தைக்கு நீதி விசாரணை நேர்மையா நடத்த சொல்லி இவ்வளவு ஆவிய குடுக்கணுமா கேக்குறேன், ஆவிய வாங்குறீங்க நீங்க. அந்த தீர்ப்போட இறுதி பக்கத்துக்கு வரும்போது நீதிபதி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு, என்னன்னா இந்த விசாரணை சரியான பாதையில போகல, அது போகலன்றதை தாண்டி மாண்புமிகு அமைச்சரே இதுல ஒரு நிலைப்பாடு இருந்தா இது தொடர்ந்து நேர்மை நடக்க போறது கிடையாது, அதையும் அவர் தெளிவுபடுத்தினார். அந்த மாண்புமிகு அமைச்சரே ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதால் மாநில காவல்துறை விசாரணை நேர்மையாக தொடர முடியாது, அந்த நிலைமைக்கு தள்ளிருச்சு. இப்ப காவல்துறை தள்ளுது யாரு, அமைச்சர். காவல்துறை தள்ளுது யாரு, திமுக அரசு. இப்ப புரிஞ்சிருச்சா, இப்பவா தயவுசெய்து மண்டலை ஏத்திக்கோங்க, திமுக உங்களுக்கான கட்சி கிடையாது, திமுக ஏதோ இருக்க ஒரு கும்பலை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணுது, திமுக காலங்காலம் அந்த கும்பலுக்கு சேவை வேலை பார்க்குது, ஏன்னா திமுக ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வரதுக்கு அந்த கும்பலும் முயற்சி பண்ணுது, அதான் நான் சொல்லியிருக்கேன். அதான கடந்த ஒரு வாரம் ரெண்டு வாரமாக கத்திக்கிட்டு இருக்கோம், என்ன சொல்லி புரிய வைக்கிறோம், திமுக உங்களுக்கான கட்சி கிடையாது, அது நீ திமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய இந்து குடும்பங்கள் எல்லா பேருமே நீங்க இந்த லாவண்யா குடும்பம் என்ன எதிர்கொள்ளுதோ அதை நீ எதிர்கொள்வீங்க, எனவே நேர்மை இல்லைன்றதை தெளிவுபடுத்திட்டாங்க. புரிஞ்சுச்சா, அப்போ தமிழக அரசுகிட்டையும் நேர்மை இல்லை, தமிழக அமைச்சர்கிட்டையும் நேர்மை இல்லை, தமிழக காவல்துறைக்கும் நேர்மை இல்லை, நீங்களாம் எதுக்கு பதவியில் இருக்கீங்க நான் கேட்குறேன், நேர்மையில்லாமல் எதுக்கு பதவியில் இருக்கீங்க. கல்வித்துறை அமைச்சர்
அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆரம்பிச்சு கீதா ஜீவனில் தொட்டு அந்த குறிப்பிட்ட ஏஎஸ்பி பிரியால் ஆரம்பிச்சு எல்லாம் தேசம் பதவி விளையாடு. அதே நாகரிகம் உங்களுக்கு இருக்கு. இதுக்கு மேல சமூகத்தில் மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களை யாரோ மதிப்பாங்க நினைக்கிறீங்க? மக்கள் வேணா உங்களுடைய அதிகாரத்தை பத்தி பயப்படலாம், ஆனா ஒருத்தர் மரியாதை கொடுக்க போறது கிடையாது. ஏன் ஒரு பச்சை குழந்தைய இறப்புல இவ்வளவு வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தீர்ப்பு மகிழ்ச்சியா இருந்தாலுமே கூட, ஆனா ஒரு முக்கியமான போராட்டத்துக்கான தொடக்கம் இப்பதான் ஆரம்பிக்கும். ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்ணை அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிறுவனருடைய மகன் கற்பழிக்கிறான், எஸ்கேப். அந்த நிறுவனம் யார் நினைக்கிறீங்க? மத மாற்றம் கும்பலுக்கு நெருக்கம். அந்த பள்ளிக்கூடம் யாருக்கு நெருக்கம் நினைக்கிறீங்க? மத மாற்றம் கும்பலுக்கு நெருக்கம். நீங்க மத மாற்றம் கும்பலுக்கு நெருக்கமா இருந்தீங்கன்னா, மத மாற்றம் கும்பல் அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமா இருக்காங்க, அதிகார வர்க்கத்துக்கு நெருக்கமா இருக்காங்க. அதனாலேயே இந்த நபர்கள்லாம் தப்பிக்க முடியுது. இந்த விஷயம்ல பெருசே ஆயிருக்காரு. இப்படி நடக்கும் போதெல்லாம் பார்த்துச்சுங்க, வாயை மூடிட்டு எல்லா அரசியல் கட்சியும் அமையாரும். நான் திமுக மட்டும் கிடையாது, பெரும்பாலான கட்சிகள். ஏன்னா இவங்க எல்லாரும் மட்டும் தங்க அதிகாரத்தை கை பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப கொடூரமான கேஸ். நான் முடிக்க சொல்ல, சுகன்யா அவர்களுடைய மரணம் நடந்ததுன்னு என்ன சொன்னாங்க? இது நடக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் தற்கொலை. லாவணியா மாதிரியே அந்த பெண் விவசாய விஷயத்திலையும் சிபிஐ உள்ள வரலன்னு வச்சுக்கவே, இதே தற்கொலையா முடிச்சிருப்பானுங்க. இந்த பெண் கூட்டு பலாத்காரத்தில் ஏற்கனவே 8-5 பேர் வந்து மத போதகர்கள், கிறிஸ்தவ மத போதகர்கள் கூட்டு பலாத்காரம் பண்ணி கொண்டிருக்கானுங்க. கொண்டு அந்த பணத்தை தூக்கிட்டு போய் அந்த உடலை தூக்கிட்டு போய் கிணத்துக்குள்ள போட்டிருக்கானுங்க. இந்த அநியாயம் பண்ணியிருக்கானுங்க, அதுக்கு ஏதாவது குரல் கொடுத்து சொல்லுங்களேன். இந்த பீட்டர் அவர் முடிச்சு ஒருத்தர் தெரியாது, அதெல்லாம் எதுக்கு நடமாறாரே தெரியல. அந்த ஆள் வேற மாதிரி கொண்டு போயிருந்தார். அப்போ இதுக்கு எங்கே பேச சொல்லுங்க? திமுக ஆட்சியிலான விஷயம் ஏதாவது வழக்கு ஒழுங்கு நடத்த சொல்லுங்க. இந்த விஷயம் எல்லாமே எப்படி மூத்தி மூட முடியுது? மதம் மாற்றம் இயக்கங்கள் அவங்களுக்கு வரக்கூடிய காசு, அவங்க அதிகார வர்க்கத்தின் பக்கத்தில் எந்த அளவுக்கு பிடியோட இருக்காங்கன்றதான் இதெல்லாம் காட்டுது. எந்த ஊடகமாக இது வரைக்கும் விவாதம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நான் கேட்குறேன், இது வரைக்கும் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட நீங்கள் தேடுங்க, பத்திரிகைகளும் தர முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பிடிய வலுவாக வச்சுருக்காங்க இங்கே மதம் மாற்றம் கும்பல். அதுக்கு முக்கியமான ஆதாரமாக இருக்கிறது திமுக தான். நான் வெளிப்படை குற்றச்சாட்டுக்கு இது பாருங்க, ரொம்ப முக்கியம். சமீபத்தில் மேலூர் பக்கத்தில் ஒரு முக்கியமான கிறிஸ்தவ பள்ளி, அது எதுவும் சொல்லுங்க, 7th grade நினைக்கிறேன், அந்த பள்ளிக்கூடத்தில் பைபிள் கட்டாயம் படித்தாங்க. அந்த பைபிளை படித்ததில் குறைஞ்சி மார்க் வாங்கினதுக்காகவே அவனை போட்டு அடினு அடித்து அந்த ஹச்சம் அடிச்சதில் அந்த பையன் போய் சூசைட் அட்டம் பண்ணிட்டான். இதெல்லாம் எனக்கே செய்தியாக எனக்கே நம்ம டிவியில் பார்த்துருக்கீங்களா, விவாதம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒன்றாம் நம்பர் ராஸ்கல் வச்சுக்கோங்க, ஒன்றாம் நம்பர் அயோக்கிய கும்பல் இருக்கிறதே மீடியாவில் தான். ஏன் சொல்லிக்கலங்க? ஏன்னா எல்லாமே லயோலாக வந்து வந்தவங்க, இதெல்லாம் லயோலா கும்பல். இந்த கும்பல் எல்லாமே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு மீடியாவை நோக்கி நகர்ந்து எப்படி செய்திகளை செட் பண்ணணும், எப்படி மக்களுக்கு ஆட்டு மந்தையுமே நடத்தணும், எப்படியான செய்திகளை வெளியிடணும், எப்படியான செய்திகளை வெட்டணும், எப்படியான செய்திகளை ஒட்டணும், எந்த கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், அதுக்கு எப்படி நம்ம செயல்படணும்னு மீடியா தீவிரமாக செயல்படணும். இது உங்களுக்கு புரியுதா? எனவே இந்த எல்லா மீடியாவுமே திமுக ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வரதை தான் முயற்சி பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே ஒரு வலைப்பின்னல் மாதிரி, இது எல்லாமே மதமாற்றும் கும்பல் தங்களுடைய ஏற்பாடாக செய்யப்பட்டது. அவங்களுக்கு வரக்கூடிய வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பல்லாயிரம் கோடி காசை வச்சு இங்கே ஏழைகள் அவங்க முன்னேற்றல, இவங்க அதிகார வட்டத்தை வளர்ச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க. இதை பற்றியான தீவிரமான விசாரணையை இதுக்கப்புறம் தான் நம்ம தொடங்க போகிறோம். இந்த விசாரணையை இப்போ தான் நாம் தொடங்குகிறோம். லாவணியாவுக்கு யார் வாங்கி கொடுத்தா? நம்ம தான் குரல் கொடுத்தோம். கரெக்டாக, நம்மளால் குரல் கொடுக்க முடிஞ்சதுனால ஒரு ஓரளவுக்கு அந்த விசாரணை நேர்மை நடத்துறதுக்கான வழியை நம்மளால் உருவாக்க முடிஞ்சிச்சுன்னா, இந்த மீடியா இல்லை, இந்த திமுக இல்லை, கொம்படுக்கு கொம்பை வந்தாலும் நம்மளை அசைக்க முடியாது. நம்ம எல்லாம் ஒன்று ஊடி நின்றோம்னா இந்த எல்லா விஷயமே கடந்த 35 வருஷம் நடந்த அக்கிரமங்கள், மதம்ன்ற பின்னாடி உட்காந்துக்கிட்டு காம வெறியாட்டின கும்பல், அதுக்கு மதத்துக்கு பின்னாடி உட்காந்துட்டு பிஸ்னஸ் வேலை பார்க்கக்கூடிய கும்பல், மதத்தின் பின்னாடி உட்காந்துட்டு அதை வச்சு ஓட்டு அரசியல் செய்யக்கூடிய திமுக போன்ற அயோக்கியத்தனமான கட்சிகள், இது எல்லாமே வீழ்த்தப்படும். அதுக்கு நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும். அதுக்கு இனிமேல் தான் நம்ம தோண்ட ஆரம்பிக்கும்.